பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் நல்லூர் ஆலய விஜயம் திடீரென ரத்து. ஆலய சூழலில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு வீதிகள் மூடப்பட்டது. யாழ்ப்பாணம் மாட்டுவிலில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் பிரதமரினால் திறந்து வைப்பு. மூடப்பட்ட காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்டு பிரதமர். மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலிலும் வழிபாடு. யாழ்ப்பாணம் வந்த பிரதமர் மக்கள் பிரச்சினைகளை கேட்காமல் ரகசியமாக செல்கிறார் ஜேவிபி குற்றச்சாட்டு. ரஷ்யாவுக்கு உக்ரைன் போன்று இந்தியா இலங்கையின் வடக்கை பார்க்கிறதா எழுந்துள்ள கேள்விகள். விடுதலை புலி ஆதரவு புலம்பெயர் தமிழர்களும் டாலர் நெருக்கடிக்கு காரணம் சிங்கள ஊடகம் தகவல். இலங்கைக்கு பணம் அனுப்புவோருக்கு ஊக்குவிப்பு தொகை நிறுத்தம் மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. குடும்ப ஆட்சி நடத்தும் ராஜபக்சக்கள் நாட்டுக்கு ஒரு சாபம் ஹிருணிகா பிரேமச்சந்திர காட்டம். பயங்கரவாதத்தின் இன்னும் ஒரு திட்டமே காணாமல் போனோருக்கான மரண சான்றிதழ் அருத்தந்தை மாசக்திவேல். இலங்கை இந்திய பாதுகாப்பு உடன்படிக்கை வெளியாகியுள்ள தகவல்கள். மனமுடிந்த நிலையில் மஹிந்த பிரதமரின் நிலை குறித்து வருத்தம் வெளியிட்ட அமைச்சர் வாசுதேவ. கடும் ஆபத்தான கட்டத்தில் இலங்கை எதிர்க்கட்சி எச்சரிக்கை. கோட்டாபேவின் சர்வகட்சி மாநாட்டை புறக்கணிக்கின்றோம் ஜேவிபி பகிரங்க அறிவிப்பு. ராஜபக்சுக்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியாது சர்வகட்சி மாநாட்டை புறக்கணிப்போம் கஜேந்திரகுமார். மக்களுக்கான இறமை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் சர்வகட்சி மாநாட்டில் வலியுறுத்துவேன் சம்பந்தன் தெரிவிப்பு. தற்காலிக மனிதாபிமான நிவாரணமே 100,000 உறவுகளின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தவில்லை நீதி அமைச்சர் சாப்ரி. அரசியல் தீர்வு குறித்து பேசவா ஜனாதிபதி அழைக்கின்றார் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி. சோமாலியாவில் ஏற்பட்ட பஞ்சம் இலங்கையிலும் ஏற்படலாம் ராதாகிருஷ்ணன். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் நல்லூர் ஆலய விஜயம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் நல்லூர் ஆலய விஜயத்தை முன்னிட்டு ஆலய சூழலில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இன்று காலையில் இருந்து வீதிகளும் மூடப்பட்டன. ஆலயத்திற்கு செல்லும் பிரதான வீதிகளான பருத்தித்துறை வீதி, கோவில் வீதி என்பன போலீசாரினால் வழிமறிக்கப்பட்டு மாற்றுப்பாதை ஊடாக பொதுமக்கள் அனுப்பப்பட்டிருந்தனர். ஆலயத்திற்கு முன்பாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் நல்லூர் ஆலய விஜயம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யுத்தம் காரணமாக மூடப்பட்ட காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று காலை விஜயம் செய்தார். 1950 ஆரம்பிக்கப்பட்ட காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை 1990 யுத்தம் காரணமாக மூடப்பட்டது. 2021 பிப்ரவரி மாதம் 8 அமைச்சரவை தீர்மானத்தின்படி காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலையின் எஞ்சிய கட்டடங்களை எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. எனினும் 80% கட்டடங்களை புனரமைத்து பயன்படுத்த முடியும் என பிரதமரின் விஜயத்தின் போது தெரியவந்துள்ளது. அதன்படி காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலையை புனரமைக்க அரசாங்கம் முன்வந்துள்ளது. பிரதமருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் இலங்கை சீமெந்து கூட்டு தாபனத்தின் தலைவர் காமினி ஏகநாயக் ஆகியோரும் சென்றிருந்தனர். அரசாங்கம் காலம் தாமதித்து சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றுள்ள போதும் அதனால் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு முழுமை தீர்வை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆங்கில இதழொன்றின் ஆசிரியர் தலைப்பும் இதனை சுட்டிக்காட்டுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒரு பரிந்துரையே டொலருக்கு எதிரான ரூபாவின் நாணய பெறுமதியை குறைக்கும் செயற்பாடாகும். இலங்கையில் டொலர் கையிருப்பை அதிகரிப்பதற்காக இதனை மேற்கொண்டாலும் உள்ளூரில் இதன் காரணமாக பாரிய விலை உயர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டி ஏற்படும். இது அரசியல் ரீதியாக பொருளாதாரத்தை இயக்கி வந்த இலங்கை அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்புகளை ஏற்படுத்தவே செய்யும். ஜனாதிபதி தமது தேசிய உரையில் முன்னைய அரசாங்கத்தின் அதிக கடன் பெறல் காரணமாகவே தற்போதைய நிலை ஏற்படுகிறது என்று கூறினாலும் அந்த அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் தற்போதைய ஜனாதிபதியும் ஒருவராக இருந்தார் என்பதை மறக்க முடியாது. அத்துடன் பாரிய கடன்களை பெற்றுக்கொண்டு மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இருந்தவர்களே இன்று கோட்டாபிய அரசாங்கத்திலும் முக்கிய பொறுப்பை வகிக்கின்றனர். அவர்கள் மீது ஜனாதிபதி முழு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார். அதேவேளை பழைய கடன்களுக்காக ஜனாதிபதி முன்னைய அரசாங்கங்களை தோற்றினாலும் இயற்கை வசூலை அறிமுகம் அதனால் விவசாயத்துறையின் வீழ்ச்சிக்கு ஜனாதிபதியே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வது தொடர்பில் ஆளுநருக்கும் நிதியமைச்சருக்கும் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு வருவதற்கு இருவரும் கூட்டாகவும் தனியாகவும் குற்றவாளிகளாகவே கருதப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையில் கசப்பான நடைமுறையாக இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியம் கூறுகின்ற விடயங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும். எனவே கோட்டாபய ராஜபக்சே தெரிவு செய்துள்ள சர்வதேச நாணய நிதியம்
நீதிமன்ற முடி திருத்தும் சலூனிலேயே முடியை திருத்த வேண்டிய நிலைக்கு உள்ளாகியுள்ளார். இதே வழி நிதியமைச்சர் சசில் ராஜபக்ச $1 பில்லியன் பையில் வைத்துக் கொண்டு இந்தியாவிலிருந்து திரும்பியுள்ளார். எனினும் அவர் அந்த நிதியை பெற்றுக்கொண்டமையின் பின்புலத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றின் அம்சங்கள் குறித்து யாரும் சிந்திக்கவில்லை. கொழும்பிலும் புதுடில்லியிலும் உள்ள அந்தந்த தூதரகங்களில் இருந்து சில மேலோட்டமான கணக்குகளை தவிர இதுவரை செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து இலங்கை அரசாங்கத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. இலங்கையின் வடக்கு மாகாணம் அதற்கு கவனம் செலுத்தும் பகுதி என்று இந்திய தரப்பு ஏற்கனவே கூறியுள்ளது. எனவே இது உக்ரைனை நோக்கி காட்டப்படும் ரஷ்யாவின் கவனம் என்பதுடன் ஒப்பிடத்தக்கதா என்று ஆங்கில இதழின் ஆசிரியர் தலையங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. யாழ்ப்பாணம் மாட்டுவீரில் நிர்மாணிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு தகுந்த விலையை பெறவும் நுகர்வோருக்கு மலிவு விலையில் காய்கறிகள் மற்றும் பழங்களை கொள்வனவு செய்வதற்கும் வசதியாக இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசாங்கம் 200 மில்லியன் ரூபாயை செலவிட்டுள்ளது. சேதன பசலை உற்பத்தி மேம்பாடு மற்றும் விநியோக ஒழுங்குறுத்துகை மற்றும் நெல் தானிய வகைகள், சேதன உணவுகள், மரக்கறிகள், பல வகைகள், மிளகாய், வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு செய்கை மேம்பாடு, விதை உற்பத்திகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப காமத்தொழில் இராஜாங்க அமைச்சின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு பதுளி பொருளாதார மத்திய நிலையம் மற்றும் யாழ் சந்தையில் இருந்த அத்தியாவசிய மரக்கறிகள் மற்றும் பழங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளன. உங்கள் எண்ணெய் வரையும் சந்திப்பதில் சந்தோஷம். பார்லிமெண்ட் மந்திரி அங்கஜன் ராமதாசன் மத்துமணி, சிறு மாதிரி நியோஜித்து வருணி, யாழ்ப்பாணத்தின் 3 ஜுகங்களை நான் கண்டிருக்கின்றேன். 1970களில் யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது என்பது எனக்கு நினைவுள்ளது. அப்போது யாழ் மக்களுக்கு கொழும்பு மக்களுக்கும் இடையே சிறந்த தொடர்பு இருந்தது. யாழ்ப்பாணத்தில் சிங்கள முதலாளிமார் இருந்தார்கள். இங்கிருந்த பெரும்பாலான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது கொழும்பில் இருந்தனர். இன்றும் அப்படித்தான். யாழ்ப்பாணத்திலிருந்து ரயிலிலேயே கொழும்புக்கு வந்து சென்றனர். கொழும்பில் பணிபுரியும் அரச ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை மாலை ரயிலில் ஏறி காலையில் யாழ்ப்பாணத்தை சென்றடைவர். அது ஒரு காலம். அந்த காலத்தில் யாழ்ப்பாணம் எங்களுக்கு வெகு தொலைவில் இல்லை, மிக நெருக்கமாக உணர்ந்தோம். அந்த சகாப்தம் 1980க்கு பின்னர் திடீரென மறைந்தது. யாழ்ப்பாணம் செல்லும் ரயில் பாதையை உடைத்தனர். தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் செல்ல வேண்டிய ஜால்தேவி நின்றது. வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் பண்பாட்டு பாலமாக ஜால்தேவியை பார்க்கின்றேன். வடக்கு மக்கள் சுதந்திரத்தை இழக்க ஆரம்பித்தனர். வடக்கில் விவசாயி நெல் வயலுக்கு செல்ல முடியவில்லை. மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியவில்லை. வடக்கு பதுங்கு குழியாக மாறியது. சொந்த மண்ணில் சுதந்திரமாக வாழும் உரிமையை இழந்தனர். எந்த நேரத்திலும் தமது சொந்த வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவானது. வடக்கில் உள்ள மக்கள் அகதிகளாக பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆரம்ப காலத்தில் இந்தியாவுக்கும் சென்றனர், ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்றனர். அவர்களுக்கு தாயகம் இருந்தாலும் அங்கு சுதந்திரமாக வாழ முடியாமல் தெரியாத பிரதேசங்களிலும் நாடுகளிலும் அகதிகளாக வாழ வேண்டியதாயிற்று. 30 ஆண்டுகளாக அந்த இருண்ட சகாப்தம் இருந்தது. அந்த இருண்ட காலத்தில் வடக்கு மக்களின் வாழ்வுரிமையையும் அபிவிருத்தியையும் பறிக்கப்பட்டது. May 19, 2009 அன்று இந்த இருண்ட சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது. அதன் பின்னர் வடக்கு மக்கள் இழந்த உயிர்களை தவிர அனைத்தையும் வழங்க நடவடிக்கை எடுத்தோம். யுத்தம் முடிவடையும் போது இன்று வடக்கில் உள்ள எதையும் அன்று காண முடியவில்லை. சூட்டு வீழ்த்தப்பட்ட கட்டிடங்கள், உடைந்த சாலைகள், வீடற்ற மக்கள். ஆனால் 1-2 வருடங்களில் அனைத்தையும் திருப்பிக் கொடுத்தோம். சாலைகள் அமைக்கப்பட்டது, தண்ணீர் வழங்கப்பட்டது, 100,000-கணக்கான கன்னிவெடிகள் அகற்றப்பட்டது, மின்னல் வேகத்தில் மின்சாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்வதே சரியாக இருக்கும். பாடசாலைகள், மருத்துவமனைகள் 2 அல்லது 3 ஆண்டுகளில் கட்டப்பட்டது. அன்று வடக்கு மக்கள் சாப்பிடுவதற்கும் பல் துளக்குவதற்கும் மட்டுமே வாய் திறக்கிறார்கள் என்ற கதை காணப்பட்டது. அந்த மக்களை நாம் விடுவித்தோம். பல ஆண்டுகள் கழித்து ரயில் பாதை அமைக்கப்பட்டது. வடக்கும் தெற்கும் ஜால்தேவியால் இணைக்கப்பட்டது. வடக்கில் மாகாண சபை மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் அந்த சகாப்தத்துக்கு 2015 இடையூறு ஏற்பட்டது. 2015 பின்னர் நாங்கள் செய்த வேலைகளை இடைநிறுத்தப்பட்டது. நல்லிணக்கம் என்ற திட்டம் வந்தது. அவசரகால சட்டங்களை நீக்கி நாம் ஏற்படுத்திய மாகாண சபை நல்லாட்சியுடன் கலைக்கப்பட்டது. நல்லாட்சி காலத்தில் ஒரு வீதி அபிவிருத்தியோ மின்சார திட்டமோ யாழ்ப்பாணத்துக்கு கிடைக்கவில்லை, நாட்டிற்கும் கிடைக்கவில்லை. புதிய மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டிருந்தால் யாழ்ப்பாண மக்கள் இன்று இருளில் மூழ்கியிருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். உங்கள் மாகாணங்கள்
இரண்டாயிரத்தி 2015 பின் இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளையும் மக்களின் வாழ்க்கையை மீள கட்டி எழுப்பும் செயற்பாடுகளையும் ஆரம்பிப்போம் என உறுதியளிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலம் அமைய பிரார்த்திக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். அப்பயே ஜனதாவின் மிதா சுதா கலவம் வசர கணனாவோட பசு கூச்சி பார் யாழ் தேவி புத்துரை சிறு தகுனுடைய தப்புனையா கலாம். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் உட்பட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டுமாயின் இறுமி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதனை சர்வகட்சிகளின் மாநாட்டில் சுமந்திரனுடன் பங்கேற்று வலியுறுத்துவேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரசாமந்தன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் எதிர்வரும் 23rd சர்வகட்சி குழு மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பது குறித்து வெளிப்படுத்தவுள்ள விடயங்கள் குறித்து கருத்து வெளியிடும் போதே சம்பந்தன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நடைபெறவுள்ள சர்வகட்சிகளின் மாநாட்டில் பங்கேற்குமாறு எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதோடு அதற்காக இரு பிரதிநிதிகளின் பெயர்களையும் முன்மொழியுமாறு கூறப்பட்டது. அதற்கு விவாக நானும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமதரிடம் அம்மாநாட்டில் பங்கேற்பதாக அறிவித்துள்ளோம். இந்த நிலையில் 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்தது முதல் தற்போது வரையில் இனப்பிரச்சினை உட்பட பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுகின்றன. தற்போது அந்த பிரச்சனைகளுடன் பொருளாதார ரீதியாக நெருக்கடியான நிலைமைகள் உருவெடுத்துள்ளன. இப்பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வினை எட்டுவதாக இருந்தால் மக்களுக்கான இறுமை பகிரப்பட வேண்டும். மக்களின் இறுமையை பகிரப்படுத்தும் இடத்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வினை காண முடியும். துரதிருஷ்டவசமாக இந்த விடயம் நடைமுறை சாத்தியமாகாத நிலைமைகள் தொடர்கின்றன. ஆகவே தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பது உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக மக்களுக்கான இறுமையை பகிர்ந்தளிக்குமாறு வலியுறுத்தவுள்ளேன். அத்துடன் விசேடமாக தமிழ் மக்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளையும் எடுத்து கூறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புவோருக்கு முக்கிய அறிவிப்பொன்றை இலங்கை மத்திய வங்கி வழங்கியுள்ளது. அதன்படி இலங்கைக்கு பணம் அனுப்புவோருக்கு வழங்கப்பட்ட ஊக்குவிப்பு கொடுப்பனவு இனி வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் செலவணி வீதமானது வெளிநாட்டு வேலையாட்களின் பணப்பனுப்புதல்களையும் ஏற்றுமதி வருவாய்களை மாற்றுவதனையும் தூண்டும் நோக்குடன் வழங்கப்பட்ட ஊக்குவிப்பு மட்டத்தினை விடவும் தற்போது அதிகரித்துள்ளது. இதற்கண்மைய நடைமுறை செலாவணி மீதும் வெளிநாட்டு வெளியாட்களின் வெளிநாட்டு செலாவணி பணப்பனுப்புதல்களின் மீதும் ஏற்றுமதியாளர்களின் தேறிய வருவாய் மீதான உயர்ந்த ரூபா பெறுமதியின் மீதும் உயர் வருமானத்தினை வழங்குகிறது. அத்துடன் இந்த மாதம் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற அந்நிய செலாவணியும் அதிகரித்துள்ளது. எனவே இனி ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டியதில்லை என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குடும்ப ஆட்சி நடத்தும் ராஜபக்சுகள் நாட்டுக்கு ஒரு சாபமாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமசந்திர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசு எவரின் ஆலோசனையையும் செவி மாட்பதில்லை, தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்கின்றது. மின்சார கட்டணம் 5 அதிகரிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இறுக்கமான பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் அரசுக்கு எதிர்கட்சி ஆதரவளிக்கும். எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறந்த பொருளாதார அறிவுள்ளது. தற்போதைய அமைச்சர் ஃபசல் ராஜபக்சே தன்னிச்சையாக செயல்படுகிறார். இந்தியாவிடமிருந்து பெற்ற கடனை செலவு செய்த பின்னர் அவர் கடன் பெறுவதற்காகவே வேறொரு நாட்டுக்கு செல்வார். ஜனாதிபதியாலோ பிரதமராலோ ஃபசல் ராஜபக்சேவின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. ராஜபக்சேக்களின் குடும்ப ஆட்சியில் ஃபசலின் கைமையில் ஓங்கியுள்ளது. குடும்ப ஆட்சி நடத்தும் ராஜபக்சேக்கள் நாட்டுக்கு ஒரு சாபமாகும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தின் இடுமுறை திட்டமை காணாமல் போனோருக்கான மரண சான்றிதழ் அல்லது காணாமல் போனமைக்கான சான்றிதழ் என அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அர்த்தந்தி மாசக்திவேல் தெரிவித்துள்ளார். அவர்கள் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தற்போது நாட்டில் நிலவும் பொருளாதார பிரச்சினைக்கு மத்தியில் வறுமைக்குள் தள்ளப்பட்டுள்ள மக்கள் அடுத்த வழி உணவிற்கே கையேந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பொருளாதார சிக்கலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளை தந்து நெறி நாடகத்தில் சிக்க வைக்கும் முயற்சியாகவே 1,00,000 கொடுப்பதாக ஆட்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் பர்மி நிலையை பயன்படுத்தி மரண சான்றிதழ் அல்லது காணாமல் போனதற்கான சான்றிதழை கொடுத்து போராட்டத்தை சிதைக்கவும் அமைப்புக்குள் கருத்து மோதலை உருவாக்கவும் ஆட்சியாளர்கள் காய் நகர்த்துகின்றனர். இறப்பு சான்றிதழும் இழப்பீட்டுத் தொகையும் காணாமல் போனதாக கூறப்படும் இராணுவத்தினரின் குடும்பங்களுக்கு சில வேளை மகிழ்ச்சியை தரலாம், பொது வருடத்திற்கான உதவியை தொகையாகவும் அமையலாம். ஆனால் வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தமது உறவுகளை தேடி 2009 அதைத் தொடர்ந்து நீண்ட போராட்டம் நடத்தியதோடு தற்போது 5 கடந்தும் தொடர் போராட்டம் நடத்துவது
அரசு அறிவிக்கும் 1 லட்சம் ரூபாய் பிச்சை பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல. தமிழ் உயிருக்கு உயிரான உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை அறிவதற்கும் அதற்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் ஆகும். இதனை கொச்சைப்படுத்துவதை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. இதற்கு காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகளே, நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம், எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கூறுங்கள் என்று பதிலடி கொடுத்துள்ளனர். நாட்டின் சுதந்திர தினத்தை கரிநாளாகவும் சர்வதேச பெண்கள் தினத்தையும் அவ்வாறு அறிவித்து சர்வதேசத்தின் நீதி கதைகளை தாட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ரூபாய் 1 லட்சம் தருகின்றோம் என கூறுவது போராட்டத்தை அசிங்கப்படுத்தும் செயல் மட்டுமல்ல, நீதிக்காக போராடும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தும் செயலுமாகும். அரசு ஒடுக்குமுறை இயந்திரத்தினால் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்கள் அவர்கள், சாத்த குடும்பத்திற்கு உயிருக்கு உயிரானவர்கள் அவர்கள், தமிழர் தேசத்தின் வாழ்வு காவலர்கள், இவர்களை தேடியே 100க்கும் அதிகமானோர் நோயில் விழுந்து மரணத்தை தழுவியுள்ளனர். இதுவும் சாட்சியங்களை மறைக்கும் அல்லது இல்லாதொழிக்கும் அரசின் கொலை எனவே நாம் கருதுகின்றோம். இக்கொலையும் பயங்கரவாதத்தின் இன்னும் ஒரு திட்டமே. காணாமல் போனோருக்கான மரண சான்றிதழ் அல்லது காணாமல் போனமைக்கான சான்றிதழ் எனலாம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியிடம் இருந்து சாதகமான சமிக்கை கிடைக்காத வரையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போவதில்லை என தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவித்துள்ளது. கட்சியின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அதன் தலைவர் செல்வம் அடிக்கல்நாதன் இதனை தெரிவித்தார். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்ததை ஒட்டி ஏற்கனவே நாங்கள் சம்பந்தனையாக ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தோம். அந்த வகையை சம்பந்தமாக நாங்கள் முடிவுகளை மேற்கொண்டோம். இரண்டு தலைவர்கள் அந்த நேரத்தில் இரண்டு தலைவர்களை சிந்தித்தோம் நாங்கள். ஒன்று என்னுடைய எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ ஸ்ரீ சபாரத்ன மன்னன் அவர்களை நினைத்து பார்த்தோம். அதே போல் விடுதலை புலிகளுடைய தலைவர் கௌரவ வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய சிந்தனை, இந்த இரண்டு பேருடைய சிந்தனையும் எப்படி இந்த சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கும் என்று நாங்கள் யோசித்தோம். அந்த அடிப்படையிலே அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தைக்கு நிபந்தனை விதித்திருப்பார். அந்த நிபந்தனை என்பது, நாங்கள் இப்பொழுது நல்லிணக்க அடிப்படையிலே ஜனாதிபதி சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கோம். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இட்ட வரைக்கும் ஒரு போரை நடத்தி முடித்தவர் என்ற பெருமிதத்தோடு இருமாப்போடு சிங்கள மக்களுடைய வாக்குகளால் வந்தவர் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு இன துவேஷத்தோடு, இன பிரச்சனை இந்த நாட்டிலே இல்லை, பொருளாதார பிரச்சனை தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார். சம்பந்தனையா அவர்கள் முதல் முறையாக ஒரு கடிதத்தை அனுப்பி பேச வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். 9 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இப்பொழுதுதான் இந்த நாடு படுமோசமான பின்னடைவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சூழலில், வடக்கு கிழக்கில் இந்த அரசாங்கம் காணிகளை சூறையாடுகிறது, புத்த சிலைகளை வைக்கிறது, இன்னும் காணாமல் போனவர்களுக்கு விலை பேசுகிறது, இந்த நாட்டிலே களவு செய்தவன் கற்பழித்தவனை பொதுமன்னிப்பன்ற ரீதியிலே விடுதலை செய்கின்ற இந்த அரசு 20 வருடம் 25 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே வாடுகின்ற எங்களுடைய அரசியல் கைதிகள் சம்பந்தமாக எந்த ஒரு அக்கறையும் கொள்ளாது இருக்கின்ற சூழலில், ஐநா தீர்மானத்திலே பயங்கரவாத தடைச்சட்டம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சூழலில், ஐநாவுடைய நெருக்கடி, ஐநாவிலே அங்கம் வகிக்கும் நாடுகளுடைய நெருக்கடி, இப்படியான நெருக்கடிக்குள் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலில், முந்தநாள் வெளிவாரத்துறை அமைச்சருடைய செயலாளர் இந்த இனப்பிரச்சனை சார்பாக அல்லது ஐநா சார்பாக அல்லது இந்த பேச்சுவார்த்தையிலே நடுநிலைமை நடுவிலே இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும்
ஜனாதிபதிக்கும் இடையிலே நடுவிலே இருந்து கொண்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததாக சொல்லி கொண்டு இருக்கின்ற கௌரவ வெளிவார அமைச்சர் பீரிஸ் அவர்களுடைய செயலாளர் சொல்கிறார் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இல்லை என்று. இதற்கு பின்னும் நாங்கள் இந்த ஜனாதிபதியோடு நாங்கள் பேச வேண்டுமா? ஆகவே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். ஜனாதிபதி அவர்கள் முதல் இந்த இனப்பிரச்சனை இருக்கு என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே பயங்கரவாதம் இல்லை, இனப்பிரச்சனை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது அவர் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். கடைசியாக அவர் பாராளுமன்றத்திலே உரை நிகழ்த்துகின்ற போது கூட இனப்பிரச்சனை சம்பந்தமாக தொடாத காரணத்தால் சம்பந்தனையா அவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவருடைய தேநீர் விருந்திலே கலந்து கொள்ளவில்லை. சம்பந்தனையா இப்பொழுது இருக்கின்ற நிதியமைச்சரிடம் மிக காட்டமாக உங்களுடைய அண்ணன் பேசிய பேச்சு குப்பை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவருடைய பேச்சு பாராளுமன்றத்திலே இருந்தது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற சூழலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இறுதியாக நாங்கள் சந்தித்த கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளாக இருக்கிற தமிழரசு கட்சியும் புலட் சித்தார்த்தர் தலைமையின்ற புலட் கட்சியும் செல்வதாக அதிலே தீர்மானம் எடுத்திருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய கூட்டம் முடிந்த பின்பு எங்களுடைய முடிவை அறிவிப்பதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டத்திலே சொல்லியிருந்தோம், எங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கத்துவ கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அந்த வகையிலே இந்த சந்திப்பு பின்போடப்பட்டது. அதன் பின்பு நாங்கள் சொன்னோம், எங்களுடைய கூட்டம் இருக்கிறது, அதை முடித்து நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை அறிவிப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்பொழுதும் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுடைய பங்காளி கட்சிகள் இதிலே அதாவது செல்வதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் கூட புத்தகோவை புத்த சிலை வைப்பதற்கான முயற்சியை பிரதமர் அவர்கள் செய்கின்ற ஒரு சூழல் யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றது. இப்படியான சந்தர்ப்பங்களிலே இந்த அரசு ஒரு இக்கட்டான நிலையிலே இருக்கின்ற போது நாங்கள் இந்த அரசை காப்பாற்றுகின்ற செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான விருப்பமாக நாங்கள் எங்களுடைய பங்காளி கட்சிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே நேரத்தில் முடிவுகளை எடுக்காத ஜனாதிபதி நெருக்கடியான நிலைமையை உருவாக்கியவர் என்பதை சான்றுகளுடன் நிரூபிக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் டொலருக்கும் பெரும் தட்டுப்பாடு நிலவும் நிலைமையில் தவறான தீர்மானங்களால் அரசாங்கம் வீணாக டொலர்களை செலவிட்டு வருகிறது. இலங்கைக்கு வந்துள்ள இரண்டு எரிவாயு கப்பல்களில் உள்ள இரு வாயுவை இறக்க முடியாத காரணத்தினால் ஒரு கப்பலுக்கு நாளொன்றுக்கு 18,000 டாலர் தாமத கட்டணத்தை செலுத்த நேரிட்டது. இது இலங்கை ரூபாய் பெறுமதியில் 12 கோடி ரூபாய் ஆகும். வயிற்றில் சோறு இன்றி இருக்கும் மக்கள் இன்னும் அப்படியான அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என்பதை ஜனாதிபதி விளக்க வேண்டும் எனவும் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பாதுகாப்பு உடன்படிக்கை கையெழுத்திடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் பற்றிய விவரங்களை இந்திய ஊடகம் ஒன்று அம்பலப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை இந்திய கடற்பரப்பினை கண்காணிப்பதற்கு 2 விமானங்கள் பணியில் அமர்த்தப்பட உள்ளதாகவும் 4,000 டன் இடையுடைய மிதக்கும் கண்காணிப்பு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படை உறவுகளுக்காக விசேட அதிகாரி ஒருவரை நியமிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையும் இந்தியாவும் முதல் தடவையாக இவ்வாறு 3 பாதுகாப்பு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜப்பான், மாலத்தீவு, சிங்கப்பூர், பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் இவ்வாறு இந்திய உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குவாட்டினப்படும் இந்த பாதுகாப்பு உடன்படிக்கை பற்றிய விவரங்களை இலங்கை அரசாங்கம் இதுவரையில் அம்பலப்படுத்தவில்லை. இந்தியா ஊடாக அமெரிக்கா பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கையில் முன்னெடுக்கும் ஒரு முயற்சியாக நினைக்க அறந்த வேண்டும் என உயர்மட்ட தகவல்கள் தெரிவிப்பதாக
ஞாயிறு சிங்கள இதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவிற்கு எதிராகவே இந்த பாதுகாப்பு நகர்வுகளை அமெரிக்கா மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தற்போதைய நிலைப்பாட்டை எடும்போது மனமுடிந்து போவது போல் உணர்வதாக அவரது நீண்டகால அரசியல் நண்பரான அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். வாராந்த பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் தெரிவித்துள்ளதாவது, மஹிந்தவின் நிலைமையை நினைக்கும் போது மனமுடிந்து போகிறது. உண்மையில் மஹிந்த எனது நல்ல நண்பர் என்பதுடன் போராட்ட தோழர். நாங்கள் பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம், சவால்களை எதிர்கொண்டுள்ளோம். அவை அனைத்தையும் செய்த மஹிந்த தற்போது நடுநிலைமையாக இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. காணப்படும் நிலைமைக்கு அமைய அவர் அமைதியான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கலாம் என நினைக்கின்றேன். எதனையும் செய்ய முடியாது என்பதால் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். இதனை ஊகிக்கின்றேன். எனினும் உண்மையான கதை என்ன என்பது எனக்கு தெரியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் வாஸ்தவ நாணயக்கார ஆகியோர் 1970 முதலில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகினர். இருவருக்கும் இடையில் சுமார் 6 தசாப்தத்திற்கு மேலான நட்பு வந்திருக்கின்றது. விமல் வீரவன்ச உதய கமிபில்லா ஆகியோர் அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட போது வாசுதேவ நாணயக்காரவையும் பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்யப்பட்டிருந்ததுடன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலையிட்டி அதனை தடுத்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையிலான நீண்டகால நட்பு இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வந்த பிரதமர் மக்கள் பிரச்சினைகளை கேட்காமல் மக்கள் நடமாட்டம் இல்லாத ரகசியமான முறையில் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களால் மக்களுக்கு முகம் கொடுக்க முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் இனா சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இன்று மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ராஜபக்ச அவர்கள் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து இங்கு இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிவதற்கு பதிலாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு செவி மடுப்பதை விட்டுவிட்டு மக்கள் யாருமே நடமாட்டமில்லாத இரகசியமான முறையில் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. விசேடமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நல்லூர் கோவிலுக்கு இன்றை காலையில் வருவதாக குறிப்பிடப்பட்டது. காலையிலிருந்து நல்லூர் வீதிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தது. அது ஜனசூன்யமான பிரதேசமாக மாற்றப்பட்டது. ஏன் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லது ஒரு நாட்டினுடைய பிரதமன் ஒரு பிரதான கோவிலுக்கு வருகின்ற பொழுது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு சூன்யமான பிரதேசத்துக்கு பிரவேசிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது? ஏன் எதற்காக அஞ்ச வேண்டும்? வேறு எதுவுமல்ல, கடந்த காலத்தில் இவர்களால் இந்த நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி அல்லது இவர்களால் வேண்டுமென்றே செய்திருக்கின்ற அநியாயத்தின் விளைவாகவே இன்றைக்கு இவர்களால் மக்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இன்று காலையில் இவர் நல்லூர் கோவிலுக்கு வரவில்லை, அதற்கு பதிலாக இவர் அதாவது மாவிட்டபுரம் கோவிலுக்கு சென்று இரகசியமாக கடவுளை வணங்கிவிட்டு செல்லுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்று பிற்பகல் மட்டுவில் பிரதேசத்தில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் பொருளாதார அபிவிருத்தி மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. அந்த திறப்பு விழாவின் பொழுது அதாவது அந்த பிரதேசத்தை நோக்கி விசேடமாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய உறவுகள் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பிரதேசத்திற்கு வருகை தருகின்ற பொழுது அந்த பிரதேசத்துக்கு வந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய பிள்ளைகளை என்ன செய்தா என்று கேட்பதற்காக வந்தார்கள். அல்லது அவர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக்கொடு என்பதை கேட்பதற்காக வருகின்ற பொழுது அவர்களை அடித்து நொறுக்கி துன்புறுத்தி ஒரு பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை இன்று காலை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற போது விசேடமாக சாதாரணமாக அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் தாங்களுடைய குரலை தாங்களுடைய பிரச்சனைகளை சுதந்திரமாக வெளியிடுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கடந்த காலத்தில் கூறிவிட்டார்கள், இலங்கையில் இருக்கின்ற இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற நான்காவது தூண் யார் என்றால் வேறு எதுவுமில்லை, அது நாட்டினுடைய ஊடகம் என்றார். ஆனால் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வந்த பொழுது யாழ்ப்பாணத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் அதாவது ஊடகவியலாளர்கள் கலந்து கொள்ள முடியாது என்று கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறது.
அதாக ஊடகவியலாளர்கள் கலந்து கொள்ளாத அந்த 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 கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை மக்களுக்கு தெரிவிக்க முடியாத அளவுக்கு செய்திருக்கின்றார்கள் என்றால் வேறு எதுவும் அல்ல. இவர்கள் உடைய இந்த லஞ்ச ஊழல் மோசடி அராஜக போக்குக்கள் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் வழியாகவே வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காகவே இவர்களுடைய இந்த சித்து விளையாட்டை காணக்கூடியதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு கே சிமிந்தி ஆலைக்கு சென்றிருக்கின்றார். இந்த கே சிமிந்தி ஆலையை பற்றி பேசுகின்ற பொழுது, கடந்த காலத்தில் இந்த ராஜபக்சாக்களுடைய ஆட்சி இருக்கின்ற போது தான், அதாவது ஜெர்மன் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு நவீன யந்திர சூத்திரங்கள் அதில் இருந்தன, அனைத்தையும் இரும்பாக மாற்றி வெட்டி விற்றவர்கள் இவர்கள். அந்த 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 தொழிற்சாலையை நாசமாக்கியவர்கள் வேறு யாரும் அல்ல இவர்கள். கடந்த காலத்தில் இது சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இவர்கள் மீது இருக்கின்றது. இன்றைக்கு வெற்று தரம் நிலமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்திற்கு சென்றது எதற்கென்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது வேறு எதுவுமல்ல, கடந்த காலத்திலும் கூட இவர்கள் இலங்கையில் இருக்கின்ற இந்த சிமிந்து ஆலையை இந்திய கம்பெனிகளுக்கு தாரை பார்ப்பதற்கான நடவடிக்கையா, அல்லது பலாலி துறைமுகத்தை முற்றுமுழுதாக இந்தியாவுக்கு தாரை பார்ப்பதற்கான நடவடிக்கையா, அதை போன்று அண்மையில் எங்களுக்கு தெரியும், அதாவது சம்பூர் பிரதேசத்தில் இருக்கின்ற அதாவது மக்களுக்கு சொந்தமான எங்களுடைய அனல் மின் நிலையம் இன்றைக்கு இந்தியாவுக்கு தாரை பார்க்கப்படுகின்றது. அதே போன்று அங்கு காற்றலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட போகின்றது, அதானி கம்பெனிக்கு தாரை பார்க்கப் போகின்றார்கள். அதே போன்று எண்ணெய் குதங்கள் இன்றைக்கு அனைத்துமே இன்றைக்கு இந்தியாவுக்கு தாரை பார்க்கப்பட போகின்றது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு அதற்கெல்லாம் அப்பாலான இன்றைக்கு மண்ணாகில் இருக்கின்ற அதாவது எண்ணெய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தை இன்றைக்கு விசேடமாக இந்தியாவிலும் மோசடிக்காரனாக இருக்கின்ற இந்திய மக்களாலும் எதிர்க்கின்ற அதானி நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதே போன்று பூநகரியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணியை அதே அதானி கம்பெனிக்கு தாரை வார்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஒட்டு மொத்தத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மன்னார் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிரீடோச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, பலாலி எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய இந்த வடமாகாணத்தில் இருந்த அனைத்து தொழில் பேட்டைகளையும் இன்றைக்கு இந்தியாவுக்கு தாரை பார்ப்பதற்கான நடவடிக்கையாகவே இன்றைக்கு இந்த ராஜபக்ச அவர்கள், விசேடமாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தது வேறு எதற்காகவுமே அல்ல, இந்தியாவில் ஒரு மில்லியன் டாலர் நாங்கள் கடன் வாங்கியிருக்கின்றோம், அந்த கடனுக்கு இன்றைக்கு இந்தியா கேட்கின்றது நீ எங்களுக்கு என்ன தரப்போகின்றாய் என்று. வலிந்துகாணமில் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக மென்தாமியமான அடிப்படையிலேயே 1 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானித்து அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டுள்ளது. அதனை உயிர்களின் விலையாக கொள்ள வேண்டியதில்லை, உறவுகளின் உணர்வுகளை கொச்சப்படுத்தும் நோக்கம் நமக்கில்லை என்று நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிஸ் அப்ரி தெரிவித்துள்ளார். கடந்த அமைச்சரவை கூட்டத்தொடரின் போது காணாமல் போன நபர்கள் தொடர்பாக சரியான விசாரணைகளை நடத்திய பின்னர் இறப்பு சான்றிதழ் அல்லது காணிக்கிழகவில்லை என்ற சான்றிதழை பெற்றுள்ள காணாமலாக்கப்பட்டவரின் நெருங்கிய உறவினருக்கு குடும்ப மேல்வாழ்வுக்காக ஒரு முறை மாத்திரம் செலுத்தப்படும் 1 லட்சம் ரூபாயை செலுத்துவதற்காக நீதியமைச்சர் அலிஸ் அப்ரியினால் அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த அமைச்சரவை பத்திரத்தின் அனுமதிக்கு எதிராக வெளிந்து காணாமலாக்கப்பட்டவரின் உறவினர்களின் சங்கங்களும் அரசியல் சிவில் தரப்பினரும் மிக கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றார்கள். இதனையடுத்து நீதியமைச்சர் அலிஸ் அப்ரி கருத்து வெளியிடும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றிய அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு சுயாதீனமான கட்டமைப்பாகும். அந்த அலுவலகத்தினூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அடுத்த கட்ட செயற்பாடுகள் குறித்து கரிசனை கொள்ளப்பட்டுள்ளது. வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பில் சான்றாதாரங்கள் காணப்படுமாயின் அதனை குறித்த அலுவலகத்துடன் வெளிப்படுத்தி அதனூடாக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும்.
குறிப்பாக சட்டமா அதிபர் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சட்ட ஏற்பாடுகள் உள்ளன. நீதியமைச்சு என்ற வகையில் சுயாதீன கட்டமைப்பான வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பிலான அலுவலகத்திற்கான நிர்வாகம் உள்ளிட்ட விடயங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்கி வருகின்றோம். அதே நேரம் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப அங்கத்தவர் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். அந்த வகையில் அவர்களுக்கு தொழில் பயிற்சி, சுயதொழில் ஆரம்பம் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கி தொழில் புரிவோராக உருவெடுப்பதற்கு உதவிகளை வழங்குகின்றோம். தற்போதைய நிலையில் வெளிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு மனிதாபிமான நடவடிக்கையாக அவர்களுக்கு தலா 100,000 ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் இது அவர்களுக்கான ஒரு தற்காலிக நிவாரணமே, மாறாக அவர்களின் போராட்டத்தினை மெல்லப்படுத்தும் செயற்பாடு அல்ல. காணாமலாக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் சொந்தங்கள் படுகின்ற வேதனைகளை நான் நன்கு அறிவேன். அவர்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தவில்லை. அதே நேரம் அவர்களை இந்த பணத்தினை பெற்றுக் கொள்ளுமாறும் அழுத்தங்களை பிரயோகிக்கவில்லை. அரசாங்கத்தின் தற்போதைய நிலையில் இந்த தொகையை விடவும் அதிகமானதை வழங்க முடியாத நிலைமைகள் உள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வகட்சி மாநாட்டில் பங்கேற்று ஒட்டுமொத்தமான மக்களின் வெறுப்பினை சந்தித்து வீழ்ச்சி கண்டுள்ள ராஜபக்சேக்களுக்கு உயிர் கொடுக்க முடியாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். சர்வகட்சி மாநாட்டில் பங்கேற்பது குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டுவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்சேக்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பினை கையிலெடுத்து 2 ஆண்டுகள் ஆகின்ற போது தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் கலந்துரையாடுவதற்கே தயக்கம் காண்பிக்கிறார்கள். அது மட்டுமின்றி நாட்டில் இனப்பிரச்சனையே இல்லை என்று கூறியும் வருகிறார்கள். இதனிடமும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் தமது அன்புக்குரியவர்களை தேடி போராட்டங்களை செய்து வருகின்ற நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு தலா 100,000 ரூபாய் தருவதாக கூறி மக்களின் வேதனையுடன் விளையாடுகிறார்கள். அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்தினை திருத்துவதாக கூறினாலும் நீண்ட காலத்திற்கு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தாது தடுத்து வைத்தல் உள்ளிட்ட முக்கிய விடயங்களை கைவிடுவதற்கு தயாராக அவர்கள் இல்லை. வறுமையை கண்துடைப்புக்கான ஒரு செயற்பாடாகவே பயங்கரவாத சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கின்றனர். அதே நேரம் இனப்படுகொலையையும் மனித உரிமைகள் மனிதாபிமான சட்டமீறல்களையும் புரிந்துள்ள ராஜபக்சே அரசாங்கம் அவற்றுக்கான பொறுப்பு கூறலை செய்வதற்கு தயாராக இல்லை என்றும் மேலும் அண்மைய நாட்களில் அரசாங்கம் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அரசாங்கத்தின் மீது அனைத்து இன மக்களும் வறுப்பினையை வெளிப்படுத்தியுள்ளனர். இத்தகையதொரு தருணத்தில் நாம் மாநாட்டில் பங்கேற்பதானது முயற்சி கண்டிருக்கும் ராஜபக்சே குடும்பத்திற்கு மீண்டும் புத்துயிர் அளிப்பதற்கு நிகரானதாக மாறிவிடும். ஆகவே இவ்விதமான பின்னணிகளை கொண்டவர்கள் கூட்டும் சர்வகட்சி மாநாட்டில் பங்கேற்பதில் தமிழ் மக்களுக்கு எவ்விதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மிக விரைவில் சோமாலியாவில் ஏற்பட்ட பஞ்சம் ஏற்படலாம். அதனை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அரசாங்கத்தின் தீர்க்க தரிசனமற்ற செயற்பாடுகளால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மலையக மக்கள் முழனியின் மகளிர் தின விழா இன்று பதுவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தொடர்ந்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய சூழ்நிலையில் இலங்கையில் பெரும் பாதிப்பை சந்தித்திருப்பவர்கள் பெண்களே. அவர்கள் ஏற்கனவே குடும்ப தலைவிகளாக செயற்பட்டு வருகின்ற நிலையில் இந்த பொருளாதார பின்னடைவு காரணமாக பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்றார். பொய்கள் மேலோங்கி வருவதாகவும் அதன் விளைவாக நாடு தீவிர ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்ட வண்ணம் உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கடுகும் போல பேனல நாளவிலவான பல்வல கும்பர ஸ்ரீ விஜயரமா விகாரையன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சைத்திய கோபுர திறப்பு விழா எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் இன்று இடம்பெற்றுள்ளது. இங்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பொய்கள் கட்டுக்கதைகள் மூலம் நாட்டை நடத்தும் அரசாங்கம் நாட்டை பொய்யாக்கி மக்களை வீதியில் தள்ளியுள்ளதாகவும் வரிசைகள் யூகத்தில் நிற்கும் மக்கள் மிகவும் ஆதரவற்ற நிலையில் இருக்கின்றனர். தொழில்நுட்ப உறுதிப்பாடுகள் காரணமாக இன்று தெரசு நாடுகள் ஆப்பிரிக்காவின் சிங்கப்பூர் ஆகிவிட்டது. நச்சு ரசாயன குண்டுகளால் அழிந்த வியட்நாம் விரைவான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. இத்தனைக்கும் மத்தியில் இலங்கை நாளுக்கு நாள் சீரழிந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.